புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே காஞ்சி மடத்திலே நடந்த ஒரு அதிசய சம்பவத்தை பார்க்க போகிறோம். காஞ்சி மடத்திலே மடத்திற்கென்று சொந்தமாக மனிதர்கள் மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களும் பல உண்டு. குறிப்பாக பசுமாடு, யானை, ஒட்டகம் இவைகளெல்லாம் மடத்தின் சார்பாக வளர்க்கப்படுபவை. ஒரு ஊருக்கு யாத்திரை செல்லும் பொழுது முதலில் யானை செல்லும், பின்னால் ஒட்டகம் செல்லும், அதற்கு பின்னால் அந்த மடத்தைச் சேர்ந்த காளை, பசு இவைகளெல்லாம் செல்லும். இவைகள் முன் செல்ல ஒரு மடாதிபதி பின் செல்ல வேண்டும் என்பதுதான் மடாதிபதிகளுக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கிற விதிமுறை. அதனால் அந்த விதிமுறையின் காரணமாக மடத்தில் இந்த உயிரினங்களுக்கும் இடம் கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். பெரியவர் வந்து இதை பற்றி சொல்லும் பொழுது வேடிக்கையாக ஒரு கருத்தையும் சொல்லுவார். இன்றைக்கு மடத்து பக்கம் யாரும் வரமாட்டேன் என்கிறார்கள். என்னை பார்ப்பதற்கு ரொம்ப பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சங்கடம், ஏன்னா என்னை பார்த்தா நான் ஏதாவது கேட்பேன், ஒழுங்கா பூஜை பண்றியா, சந்தியாவந்தனம் பண்றியா, நல்ல காரியங்கள் செய்யறியா என்றெல்லாம் நான் கேட்பேன். அதனால அவர்களுக்கு தர்ம சங்கடம், அதனால ரொம்ப பேர் வர்றதில்லை. அவர்கள்தான் வருவதில்லை, இந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வருவதில்லை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா, நிறைய பிள்ளைகள் இப்பொழுது மடத்துக்கு வருகிறார்கள். என்ன விசேஷம், குழந்தைகளுக்கெல்லாம் பக்தி வந்து விட்டதா என்று நான் கேட்டபொழுது மடத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இங்கு இருக்கக்கூடிய ஒட்டகத்தையும் யானையும் பார்ப்பதற்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, அதனால அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஒட்டகமும் யானையும் பிள்ளைகளை வரவேற்று என்னுடைய தரிசனத்திற்கு அவர்களை ஆட்படுத்துவதை நான் பிறகு தெரிந்து கொண்டேன். பரவாயில்ல, இப்படி ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால கூட இப்படி ஒரு விதியை நம்முடைய எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பராபர குருக்கள் ஏற்படுத்தி இருப்பார்களோ என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் வேடிக்கையாக சொல்லியிருக்கிறார். அப்படி வளர்க்கப்படுகின்ற பசுவிலே, மடத்து பசு இருக்கிறதே, அது கன்று போடுகின்ற ஒரு தருணம். அது நிறை மாதம். மடத்துக்கென்று ஒரு வைத்தியரும் இருக்கிறார், அதாவது இந்த கால்நடை வைத்தியர். அவரும் வந்துட்டார், அது கன்று போட போகிறது மடத்து பசு. ஆகையினால கன்று போடுவது என்பது ரொம்ப விசேஷம். அதுவும் பசும் கன்றாக இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். மடத்தில் தொடர்ந்து எப்படி ஒரு தலைமுறை அப்படியே, ஒரு மாட்டினுடைய தலைமுறை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால இன்னொன்று, கன்று போடுவது, பசு கன்று போடுவது என்பது ஒரு நல்ல சுப சகுனம், விசேஷம். ஒரு வீட்டில் வந்து பசுமாடு கன்று போட்டிருக்கிறது என்று சொன்னாலே அந்த வீடு விருத்திக்கு வருகிறது, லக்ஷ்மி அங்கே வந்து குடியேறப்போகிறாள் என்றெல்லாம் அதற்கு பொருள். அது ஒரு சுப சகுனம், நல்ல நிமித்திகம். அதனால மடத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பசு நல்ல விதமாக கன்று ஈன வேண்டுமே. அதுவும் அது காளைக்கன்றாக இருந்தாலும் சந்தோஷம், ஏன்னால் காளை என்று சொன்னால் சிவபெருமானுக்கான வாகனமாச்சு. பசுங்கன்று என்று சொன்னால் மடத்துக்கு பாலும் கிடைக்கும், நல்ல விசேஷம். பசுவை போஷிப்பது என்பது ரொம்ப ஒரு பசுவை ஒருத்தன் வந்து காப்பாற்றுவது என்பது 1000 தாயை காப்பதற்கு சமம். அதனால எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளுக்குள்ளே கன்றுக்கு பிறண்டு வயிற்றுக்குள்ளே சிக்கல் ஏற்பட்டு அந்த பசுமாடு கீழே விழுந்து விட்டது. மருத்துவர்கள் வந்து பரிசோதித்து பார்த்து விட்டு கன்று தலைகீழாக இருக்கிறது, இந்த பிரசவம் வந்து சுகப்பிரசவமாக இது ஆவதற்கு வழியில்லை, மனிதர்களுக்கு செய்வதை போல சிசேரியன் செய்யறது அப்படிங்கிறது இப்ப இருக்கிற நிலையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. என்னதான் சொல்ல வருகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை இனிமேல் பசுவையும் காப்பாற்ற முடியாது, கன்றையும் காப்பாற்ற முடியாது, அப்படி ஒரு இக்கட்டான சூழல் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு விட்டது, எங்களால் எதுவும் செய்வதற்கில்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றார். இந்த விஷயம் பெரியவர் காதுகளுக்கு செல்லுகிறது. பெரியவர் உடனே தன்னுடைய
இருப்பிடத்தில் இருந்து எழுந்து வருகிறார். ஏன்னு சொன்னால் அந்த பசுவுக்கு தினந்தோறும் ஒருத்தன் கையாலே சாப்பிடுவதற்கு வாழைப்பழம் தருவார், அகத்திக்கீரை தருவார், அது அழகாக தடவி கொடுப்பார். அதுவும் பெரியவர் தன்னை தடவும் பொழுது அப்படியே உலகத்தையே மறந்து நின்று கொண்டிருக்கும். அந்த பசுவிற்கும் பெரியவருக்கும் மேலே ரொம்ப ஒரு பாசம். அப்படிப்பட்ட நிலையில் பெரியவர் வந்து பார்க்குறார். பார்த்தா தரையில் அந்த பசு கிடக்கிறது, மூச்சு முட்டி கொண்டிருக்கிறது, கண்கள் செருகி கொண்டிருக்கின்ற நிலை. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு அபசகுனம் போல் கன்று இந்த பசு இறந்து கன்றும் போய்விடுமோ என்று தோன்றுகிறது பெரியவா என்று சொல்லும் பொழுது பெரியவர் எதுவும் சொல்லலை. அதன் அருகே அமர்ந்து மெல்ல அதனுடைய தலையை வருடி கொடுக்க தொடங்குகிறார். சிறிது நேரத்திலே செருகி கொண்டிருந்த கண்கள் சரியாகி மெல்ல அது எழுந்து நின்று அதற்கு பிறகு அப்படியே அதனுடைய முதுகு பாகத்திலே தடவி விடவும் அது கன்று போட தொடங்கி நல்ல கன்றையும் ஈன்று முடித்தது. அதற்கு பிறகு பெரியவர் அந்த கன்றையும் பார்த்துவிட்டு தாய் பசுவுக்கும் தன் கையாலே வருடி கொடுத்து விட்டு திரும்ப சென்றார். ஒரு வார்த்தை பேசல. டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய வியப்பு. அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், சத்தியமாக இங்கே நடந்தது என்பது விஞ்ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். நாங்கள் படித்த படிப்பின் அடிப்படையில் சொல்லுகிறோம், இந்த பசு பிழைப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படி நடந்து விட்டது உள்ளுக்குள்ளே பெரியவருடைய கரம் பட்ட மாத்திரத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அது நல்ல விதமாக கன்று போட்டு விட்டது. இது எங்கள் கண்ணார நாங்கள் கண்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம். இதை என்னவென்று சொல்லுவது, அதிசயம் என்று சொல்லுவதை தவிர வேறு வார்த்தைகள் எங்களுக்கு இல்லை என்று அந்த மருத்துவர் அவரோடு வந்த உதவியாளர் இவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த பசு கன்றோடு நெடுங்காலம் இருந்து அந்த 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 வரிசை இருக்கிறதே அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெரியவர் பேசாமல் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு செய்த கருணை, அவருக்கும் கருணை, அவர்தான் கருணை, கருணை வேறு அவர் வேறு இல்லை. அதற்கு ஏகப்பட்ட சம்பவங்கள். நாளையும் இதுபோல் ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.